எல்லாருக்கும் வணக்கம். இது நம்ம காக்கை கூட்டம். இன்னைக்கு வந்து நம்ம ஏற்காடு தாங்க கிளம்பி போயிட்டு இருக்கோம். ஏன்னாக்கா ஏற்காட்டுல வந்து பிளவர் ஷோ போட்டிருக்காங்க, 47வது பிளவர் ஷோ போட்டிருக்காங்க. அதை போய் பார்த்துட்டு வரலாம் அப்படின்ட்டு சேலத்திலே இருந்துட்டு நம்ம ஏற்காடு போய் பிளவர் ஷோ பார்க்காம இருந்தா நல்லா இருக்குதா சொல்லுங்க. நீங்க 47 தடவையும் போயிருக்கீங்களா? 47 தடவை எப்படி நான் போயிருக்கேன்? எத்தனை தடவை போயிருக்கீங்க? ஏதோ ஒரு குறைஞ்சபட்சம் ஒரு 15 ட்ரிப் போயிருப்பேன். அதுக்கும் மேல போயிருப்பீங்க? நான் பிறந்ததுல எல்லா வருஷமும் போயிட்டு இருக்கீங்க. ஆமா, எனக்கு ரொம்ப பிடிக்கும் ஏற்காடுனாவே. அதனால இந்த ட்ரிப் போய் பார்த்துட்டு வரலான் இருக்கோம். வாங்க, அங்க என்னென்ன எப்படி எப்படி அரேஞ்ச் பண்ணிருக்காங்க அப்படிங்கறத போய் பார்த்துட்டு வந்துடலாம். இந்த ட்ரிப் 2 கார் போகுது, 2 வீட்டாரும் சேர்த்து போயிருக்கோம். தமிழ்நாடு சிறைகள், தமிழ்நாடு சிறைகள் மற்றும் சீர்திருத்த பள்ளிகள் துறையினால் இயக்கப்படுவது போட்டிருக்காங்க சுகன்யா அப்படின்னு. இச்சிறை அங்காடியில் விற்பனை செய்யப்படும் பொருட்கள் சிறைவாசிகளால் உற்பத்தி செய்யப்படுகிறது. முடி திருத்தகம் மற்றும் இஸ்திரி கடை உள்ளது. பாருடா, அங்கே சிறைச்சாலையில் இருக்கிறீங்களா, செஞ்சு கொடுக்குற பொருட்கள் எல்லாம் இங்கே கொண்டு வந்து இங்கே சேல்ஸ் பண்ணுறாங்க. இந்த கடை நல்லா சூப்பராக சேல்ஸ் ஆகிட்டு இருக்குது. ஆமாங்க, காலையிலிருந்து இப்போ கூட திறந்தா இருக்குது. அந்த பக்கம் திறந்தா ஓப்பன், என்ன இருக்குன்னு தெரியல. பரவாயில்ல, இது ஒரு நல்ல திட்டமாக இருக்குது. இல்லை சூப்பர். நம்ம சேலம் மத்திய சிறைச்சாலைக்கு பக்கத்துலேயே இருக்குதுங்க இந்த கடை. மத்திய சிறைச்சாலை இப்ப வந்து கட்டுமான பணி நடந்துட்டு இருக்குது. இதுதான் வந்து நித்யாவுடைய கடை, டீ கடை. எங்க வீட்டுக்காரர் தான் வச்சிருக்காரு. இது வந்து அஸ்தம்பட்டியில இருந்து நம்ம ஏற்காடு போற வழியில இருக்கு. இது என்ன இடம்? கோரிமேடு. கரெக்டா, கோரிமேடு தான். அமுதம், அமுதம் ஸ்டீ ஸ்டால். இங்க வந்து காரவடை ரொம்ப சூப்பரா இருக்குங்க. காரவடை, மெதுவடை எல்லாமே இது சாயந்தர டைம், காலையில் டைம், எனி டைம் கிடைக்கும் இங்க. நாங்க இப்ப காஃபி வாங்கிட்டு சொல்லிக்கிறோம். காஃபி குடிச்சிட்டு தான் அந்த நகர போறோம். சூப்பரா இருக்கு பாருங்க. மிஸ்ட் அப்படியே ஃபுல்லா பரவி இருக்குது. அப்படியே பார்க்கவே அவ்வளவு சூப்பரா இருக்குது. ஆனா இந்த இன்னைக்கு வந்து இந்த சம்மர் டைம்ல வந்து இவ்வளவு மிஸ்டா இருக்கிறது நாங்க ஒற்று கூட பாத்துல. ஏன்னாக்கா இப்ப பிளவர் ஷோக்கு நாங்க வரும்போதெல்லாம் இந்த மாதிரி இருக்காது. இப்ப நல்லா மழை பெஞ்சிட்டே இருக்கு இல்லைங்களா, அதனால இப்படி மிஸ்ட் இருக்கு பாருங்க. அப்படியே படர்ந்து போயிட்டு இருக்கு. முன்னாடி போறது கொஞ்ச தூரத்துக்கு முன்னாடி இருக்கிற வண்டியில எதுவுமே தெரியல. அந்த அளவுக்கு நல்ல மிஸ்ட் பறந்து போயிட்டு இருக்குது. சூப்பரா இருக்குது இப்போ. இன்னைக்கு நான் எப்பவும் சொல்ற மாதிரி ஒவ்வொரு ட்ரிப்பும் நம்ம ஏற்காடு வரும்போது ஏற்காடு ஒவ்வொரு புதுமையா தான் இருக்கும். ஒவ்வொரு ட்ரிப்புமே இந்த ட்ரிப்பு இந்த மாதிரி இருக்கு. போய் பார்க்கலாம் உள்ளார. பார்த்து தானே போகணும். நல்லா இருக்கு. பக்கடா பாயிண்ட்ல தானே வீடு இருந்துச்சு. அதுவும் அத்தா வீடு.
எப்படி மான்ஃபோர்ட் ஸ்கூல் பக்கத்துல? ஆமா பின்னாடி இருக்குது ஸ்கூல் கம் சைடுமா? ஓ மான்ஃபோர்ட் நீங்க எங்க வர முருக்கு தெரியறானா? ஆமா எங்கா இவ இங்க இருந்தானே இங்க இருந்து ஸ்கூலுக்கு பிள்ளைங்களை மான்ஃபோர்ட் ஸ்கூல் அனுப்பிச்சு விட்டு டெய்லியும் டே ஸ்கூல் அனுப்பிச்சுட்டு இருந்துக்கலாம் இல்லைங்களா? அத்தி மரம் சூப்பரா இருக்குது பாத்தீங்களா? ஏற்காடு வந்தவனே அத்தி மரத்தை பார்க்காம போலாமா? நமக்கு கண்ணுல சிக்கின அத்தி மரத்தை நம்ம வீடியோ எடுத்தாச்சு. இருங்க போய் ஒரு பக்கத்திலே போய் ஒரு போட்டோ எடுத்துட்டு வந்துடலாம். 200 வருஷத்து மரமாமாங்க இந்த மரம்லாம். எவ்வளோ பெரிய மரமா இருக்கு அத்தி மரம். காய் வந்து இப்பதான் கம்மியா வச்சிருக்குது, ஆனா வந்து மரம் முழுக்க காயா இருக்குது. சூப்பரா இருக்குல்ல? இந்த கிளைமேட்டுக்கே என்னவோ தெரியலைங்க அப்படி காய்க்குது. நம்ம ஊர்லாம் காய்கறதுல ஒரு கால்வாசி தான் காய்க்குது. பரவாயில்ல, இதை காய்க்கிறது நம்ம ஊரில் காய்க்கிற அளவுக்கு காய்க்கட்டும். இது வேற எதுவும் மர காய் இல்லை இல்லை சுகன்யா? இது வந்து யானைக்காத அத்தி இல்லை, இது வேற மரம் வேற அழகம் இல்லை. ஆமாம் அத்திப்பழம் சின்னதாகுது. இது ஒரு ரகம், நிறைய ரகம் சொல்கிறாங்கல்ல. ஆனால் மரம் உச்சம் வரைக்குமே காய் வச்சுக்குது பார்த்தியா? நம்மளதுலாம் வேர்லேயே இருக்குது என்னதுலாம். ஏற்காட்டுல அது பாக்கிறதுக்காக வந்தோம். அவங்க தோட்டத்துலதான் இந்த மாதிரி இருக்குது. சூப்பரா இருக்கு. நம்ம என்ன ஸ்கூல் மான்ஃபோர்ட் ஸ்கூலுக்கு பக்கத்துலயே இருக்குது வீடு அவங்களுது. அதான் வாடகைக்குதான் விடுறாங்க. ஒரு ரெஸ்டாரண்ட் மாதிரி கட்டி தான் விட்டுருக்காங்க. அதுலதான் வந்து இன்னைக்கு பார்த்துட்டு அப்படியே போகலாம் அப்படின்ட்டு. ஓகே எல்லாத்தையும் பார்த்தாச்சு, போகலாம் இப்போ. உரம்பறையாக வந்து சுற்றி பார்க்க வந்த இடத்துல முதல் செடியை தூக்க ஆரம்பிச்சிட்டோம். ஸ்னேக் பிளான்ட் எல்லாம் கொட்டி கிடஞ்சிங்க கீழே, வீணாக தானே போகுதுன்னு அள்ளிட்டோம். அடுத்தது அடுத்தது பார்க்கலாம் இன்னும் என்னென்ன கிடைக்குதுன்னு சுட்டுட்டு போகலாம். நம்மளோட வேலை அதுதானே. ஆனால் இங்கே பாரு சினிமா படத்துல வர மாதிரி இருக்குது வினி. ஷூட்டிங் கூட விடலாம் வினி, வாய்ப்பு இருந்தா ஷூட்டிங்க எல்லாம் விட்டுருங்க. ஏதோ இந்த படத்துல பார்த்தா அந்த படத்துல பார்த்தோம்னா பாத்துக்கிறோம். ஆமா கண்ணு, வருஷா வந்து பார்த்தனால இன்னொரு இதை பண்ணிருப்பா ஃபோட்டோ ஷூட்டுக்கு. ஷூட்டிங் கரெக்டாக இருக்கும் அப்படின்னு. சூப்பர். ஆ லைட்லாம் பிடிச்சிக்கிறீங்களா? ஆ சூப்பர். சரி ஓகே கிளம்பலாமா? நல்லா இருக்கு. ஏய் வாங்க போகலாம், இங்கேயெல்லாம் விளையாட ஆரம்பிச்சிட்டிங்க. லைட்டிங்ங்கிறது இதா லைட்டிங்கா? ஓ அங்கங்க லைட்டிங் போடுறாங்க ஒவ்வொரு கூடாரத்துக்கு. முதல் முறையாக அண்ணா பூங்காவில் இந்த ஃப்ளவர் ஷோவை இந்த லைட்டிங்கோட பார்க்குறேன். ரொம்ப வித்தியாசமாக இருந்துச்சு. எல்லா மரங்களுக்குமே வந்து இந்த மாதிரி லைட்டிங் போட்டிருக்காங்க. வேறு ஒன்றும் பெருசாலாம் செய்யலை, ஆனால் அதுவே பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருந்துச்சு. இந்த எக்ஸசைஸ் செய்கிறாங்க இல்லைங்களா, அந்த சைக்கிளில் போய் எல்லோரும் ஏறி உக்காந்துக்கிட்டோம். உக்காந்துட்டு எல்லோரும் எக்ஸசைஸ் பண்ணுற மாதிரி எல்லோரும் ஃபோட்டோவுக்கு போஸ் கொடுக்கறதுக்காகவே அந்த மாதிரி செஞ்சுருந்தோம். உள்ளே என்ட்ரன்ஸ் ஆனதுமே இதுதான் இருந்துச்சு. எப்போவுமே நார்மலாக உள்ளே போவோம் இல்லைங்களா அண்ணா பூங்காக்குள்ள, அந்த இடத்தை விடாம அதுக்கு பக்கத்துல இருக்கிற வேற ஒரு வழி வழியை தான் உள்ள விட்டாங்க. எப்பவுமே வந்து ஒரு ஒரு தனிப்பட்ட ஒரு இடம் ஒன்று இருக்கும், அந்த இடத்துல மட்டும்தான் இந்த மாதிரி ஃப்ளவர் ஷோவுக்கு அங்கங்கே பொம்மைங்களை வச்சுருப்பாங்க. ஆனால் இந்த ட்ரிப்பு வந்து நிறையா இடத்துல வந்து இந்த மாதிரி பொம்மைங்க வந்து ரெடி பண்ணி வச்சுருந்தாங்க. ரொம்ப அழகாக இருந்துச்சு. அதனால் ஃபோட்டோஸ் எல்லாம் அங்கங்கே உட்காந்து எடுத்துக்கிட்டோம். ஏன்னா நிறையா கூட்டம் வருது இல்லைங்களா, அதுக்கு தகுந்தபடி வந்து நிறையா அரேஞ்ச்மெண்ட்லாம் பண்ணணுங்கிறதுக்காக வித்தியாச வித்தியாசமாக இந்த மாதிரிலாம் பண்ணியிருந்தாங்க. ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஓவரால் அண்ணா பூங்கா இப்படி தான் இருந்துச்சு. எல்லா இடமும் கலர் கலராக லைட்டிங்கு, கண்ணில் வந்து நேராக பார்க்கும்போது ரொம்ப நல்லா இருந்துச்சுங்க. ஆனால் ஃபோட்டோவுக்கு வந்து அங்கங்கே லைட்டிங் பளிச்சுன்னு அடிக்கிறதுனால ஃபோட்டோஸ் வந்து அவ்வளோ ஒன்றும் எடுப்பாக தெரியல. பகலில் போய் ஃபோட்டோ எடுத்தால் மட்டும்தான் நமக்கு வந்து கிளியராக ஃபோட்டோஸ் தெரியும். அப்படியே ஃபவுண்டன் அப்படியே சூப்பராக ஃபால்ஸ் பாருங்கள், லைட்டிங் கூட சூப்பராக இருக்குது. இப்போ நம்ம வந்து உள்ள ஃப்ளவர் ஷோ வச்சுருக்கிற இடத்துக்கு போயிடலாம்.
ஸ்பெஷலா செஞ்சு கொடுக்குறேன். நான் சொன்னேன் இல்லைங்களா, இதே போலதாங்க எல்லா மரத்துங்களுக்கும் இந்த மாதிரி லைட்டிங் போட்டிருக்காங்க. ஆனால் பார்க்கறதுக்கு ரொம்ப அழகாக இருந்துச்சு. ஒவ்வொரு ஃப்ளவர் டெக்கரேஷன்லேயுமே வந்து இந்த மாதிரி லைட்டிங் செட் பண்ணியிருக்காங்க. அதில் கலர் கலர் லைட்டிங், ப்ளூ கலர், ரெட் கலர், பிங்க் கலர், இந்த மாதிரி பண்ணியிருக்காங்க. அது வந்து அந்த ஃப்ளவரோடு சேர்ந்து நம்ம பார்க்கும்போது ரொம்ப அழகாக இருந்துச்சு. ஏன்னா நம்ம வெறுமனே நம்ம ஃப்ளவர்ஸை பார்ப்போம், இப்போ லைட்டிங்கோடு அந்த ஃப்ளவர்ஸை பார்க்கும்போது ரொம்ப நல்லாதாங்க இருந்துச்சு. இது ஒரு பொது முயற்சி, ஆனால் பார்க்கறதுக்கு ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. இந்த இடம் மட்டும்தாங்க எப்போவுமே ரெகுலராக வந்து ஃப்ளவர் ஷோ போட்டாக்க அந்த ஸ்டாச்சூஸ் எல்லாமே வைக்கிற இடம். இதில் முதல் வந்து மிக்கி மவுஸ் வச்சுருக்காங்க. இதில் ஒரு இடத்துல நம்ம ஃபோட்டோ எடுத்துக்கலாம். இதுதான் ஒரு டிசைனு. அடுத்தடுத்து ஒன்று ஒன்றா பார்த்துட்டே வரலாம். நம்ம எல்லா பொம்மைங்கக்கிட்டேயுமே நான் நின்று ஃபோட்டோ எடுத்துக்குவேன். அது என்னமோ தெரியல, எனக்கு ரொம்ப பிடிக்கும் இந்த மாதிரி பொம்மைங்கக்கிட்ட நின்று எடுத்துக்கிறது. இது வந்து ஃப்ளவர்ஸ் எல்லாமே வந்து வித்தியாசமான ஃப்ளவர்ஸ் எல்லாத்தையும் லைனாக வச்சுருப்பாங்க. இது வந்து ஆர்கிட் ஃப்ளவர் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. அதுலேயே என்னென்ன கலர் இருக்குதோ எல்லா கலருமே வச்சுருந்தாங்க. இதுகிட்டையும் போய் நின்று போட்டோ எடுக்க தான் போனோம். என்ன ஒன்று, எங்கள் வீட்டுக்கார் வரல. ஏன்னாக்கா கார் வந்து அவர் ஒரு கார் ஓடிட்டு வந்தார். அந்த காரை கொண்டு போய் ஒரு இடத்துல நிறுத்திட்டு வரத்துக்கே ரொம்ப லேட் ஆயிடுச்சு. அடுத்தது வந்து நம்ம டோரா பூஜி தாங்க. எல்லாத்தையும் பார்த்துட்டு அதுக்கப்புறம் அந்த கண்ணாடி மாளிகைக்குள்ளார நிறையா செடிங்கள்லாம் வச்சுருந்தாங்க. அதில் தான் இந்த செடி போன்சாய் ட்ரீலாம் போய் பார்த்தோம். இது 42 வருஷம் பழமையான செடின்னு சொல்லி சொன்னாங்க. அதனால் அந்த செடியும் பார்த்துட்டு அதோடு சேர்த்து இன்னும் இருக்கிற செடிகள் எல்லாத்தையும் பார்த்துட்டு வந்தோம். ஃபிஷ்போன் கேக்டஸ் தான் இந்த செடிக்கு பேர். அழகாக இருக்குது. இந்த லில்லி தான் ரொம்ப அழகாக இருக்குது. கலர் கலராக இருக்குது லில்லி. ரோஸ் கலர், ஆரஞ்சு கலர், மஞ்சள் கலரு, இல்லை லைட் மஞ்சள், மஞ்சள் டார்க், வித்தியாச வித்தியாசமான கலராக இருக்குது. அழகழக கலர் சூப்பர். அப்படியே நாங்கள் அண்ணா பூங்காலேருந்து வெளியில் வந்துட்டு இருந்தோங்க. அங்கே பார்த்தாக்க வெறும் நாட்டு காய்கறிகள்லாம் வந்து விதைகளெல்லாம் வச்சுருந்தாங்க. அதுவும் சுரக்காயெல்லாம் விதவிதமாக வச்சுருந்தாங்க. அதனுடைய விதைகள் எல்லாமே அவங்க சேல்ஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. தேவைப்படுறவங்க வாங்கிக்கலாம். அந்த சுரக்காயிலே ரொம்ப குட்டி சுரக்காயெல்லாம் இருந்துச்சு. பார்க்குறதுக்கு ரொம்ப ரொம்ப வித்தியாசமாக இருந்துச்சு. காய்கறிகள்லேருந்து அதுக்கப்புறம் கீரைகள்லேருந்து எல்லாமே சேல்ஸும் பண்ணிட்டு இருந்தாங்க. நாங்கள் எதுவும் வாங்கலை. ஏன்னா ஏற்கனவே நம்மக்கிட்ட இருக்குது அப்படிங்கிறதுனால நாங்கள் எதுவும் வாங்கலை. பார்த்துட்டு மட்டும் அப்படியே வீடியோ எடுத்து வெளியில போக வேண்டியதான். இன்றைக்கி நம்ம பார்த்தது வந்து நைட்டு எப்படி ஏற்காடு இருக்குங்கிறத தான் பார்த்தோங்க. இனி நாளைக்கு வந்து நம்ம பகலில் வந்து ஏற்காடு எப்படி இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்த்துடலாம். இன்றைக்கி இந்த வீடியோ இதோட முடிஞ்சிருச்சு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். மறக்காமல் எங்கள் காக்கை கூட்டத்துக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பாய். காக்கை கூட்டம் ஆர்ட் அண்ட் கிராஃப்டில் நீங்கள் ஜாயின் பண்ணிச்சுன்னா ஸ்க்ரீனில் இருக்க இந்த நம்பருக்கு வந்து காண்டாக்ட் பண்ணுங்கள். இதில் 5-15 வயசு குழந்தைங்கள வரைக்கும் ஜாயின் பண்ணிக்கலாம். 1-on-1 கிளாஸஸும் அவைபிளாக இருக்குது. அதர் கண்ட்ரி ஸ்டூடெண்ட்ஸு கூட அவைபிளாக இருக்குது. ஸோ இதில் நீங்கள் பண்ண வேண்டியது என்னென்னா, வாட்ஸ்அப்பில் உங்கள் குழந்தைங்களோட நேமும் ஏஜும் எங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். நாங்கள் டீட்டெயில்ஸ் எல்லாமே உங்களுக்கு ஷேர் பண்ணுவோம். தேங்க்யூ.